ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்டர்வியூ சொல்லாம் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போனோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்து இந்த மாதிரி செயின் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி டால் வச்சு செயின். இது எப்படி செய்யணும்னு வீடியோ பார்க்கலாம். நான் வந்து வேகமாக வீடியோ வேறு அப்லோட் பண்ணல, அதனால் சாரி கேட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல, அதனால் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ இந்த செயின் எப்படி செய்யணும் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட்டில் பண்ணி கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, வாங்க நீ வீட்டில் பண்ணலாம். நண்பா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நட்டம் தேவை. இந்த மாதிரி சின்ன ஒரு நட்டை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க, பலபலன்னு இருக்கிற மாதிரி. நான் கொஞ்சம் நார்மலாக தேய்ச்சிருக்கேன் இந்த நட்டு. இந்த மாதிரி ஒரு நட்டம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி வேணும். உங்கள்கிட்ட எந்த கலர் கயிறு இருந்தால் எடுத்துக்கோங்க, பிளாக் கலராக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு எந்த கலராக இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரே லென்த்தாக இருக்கணும், நல்லா ஒரு நார்மலான அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் ஓகே தான். அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹெட்டை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நிறைய வச்சுருக்க நட்டை வந்து அதில் வச்சு மாட்டிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக வச்சு மாட்டிக்குவோம். கரெக்டாக சென்டராக வச்சுக்கலாம் அந்த நட்டை வச்சுட்டு அதை ஒரே சமமாக வச்சு பார்த்துக்கலாம். ரெண்டையும் வச்சு கரெக்டாக சமமாக வச்சு பார்த்துக்குவோம். ரெண்டு முனியும் வச்சு கரெக்டாக சமமாக வச்சு பார்த்துக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை சென்டராக வச்சாச்சு நட்டை. வச்சுட்டு பார்த்திங்கன்னா நட்டுக்கு வந்து சின்னமாக முடிச்சு ஒன்று போடணும். இந்த மாதிரி எல்லாம் முடிச்சு போட்டுக்கோங்க. அழகாக வந்து தனியாக நம்மளுக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அழகாக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்க பேலன்ஸ் ரெண்டு எண்டு தான் இருக்குது. அந்த ரெண்டு எண்டையும் நம்மளுக்கு வந்து அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் உள்ளது வந்து லெஃப்ட் சைடில் வந்து நம்ம வந்து அப்படியே வச்சு முடிச்சு போடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ரைட் சைடில் வச்சு முடிச்சு போட்டுக்கணும். நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் ஸ்பீடாக ஓடிவிடுறேன். நீ பாருங்கள், சாதாரணமாக வச்சு முடிச்சு போடுறது மட்டும்தான் அது, வேறு ஒன்றுமே இல்லை. அதை அழகாக வச்சு முடிச்சு முடியும் போட்டுருக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ள ரைட் சைடில் வச்சு முடிச்சு போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டி விட்றேன், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சிம்பிளாக நம்ம தேடி தான், லெஃப்ட் சைடில் உள்ளது வந்து ரைட் சைடில், ரைட் சைடில் உள்ளது வந்து லெஃப்ட் சைடில், அந்த மாதிரி வச்சு முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு பார்த்திங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம கிடச்சிரும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை வந்து அவ்வளோ நண்பா, இது பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான ஒரு செயினை சொல்லலாம். அவங்க வந்து போட்டிருந்த மாதிரி நம்ம செய்யலாம் அழகாக. இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு கயிறு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு நட்டு, அதை வச்சு அழகாக செஞ்சாச்சு. அந்த முடிச்சு போகிற மட்டும் கரெக்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம பார்க்க அழகாக இருக்கும். நம்ம போட்டால் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. ரொம்ப இந்த எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கீங்க. இந்த ஒரு பொசிஷனில் டைப் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் ஒரு துணை செய்யலாம்.